ஐயா பிரம்மா, என்னையா செஞ்சு வச்சிருக்க? நல்லது கெட்டது எழுதி வைங்கள் ரெண்டு புக்கை கொடுத்தா, கெட்டதுங்கிற புக்கை முழுசா காலி பண்ணி அடிஷனல் பேப்பர் வேற வாங்கி எழுதி வச்சிருக்க. நல்லதுங்கிற புக்கை தொடவே இல்ல, பிள்ளையார் சொல்லி கூட போடவேன். மனுஷனா முட்டா பேலே, அவர் கடவுளியா? கடவுளும் அப்படிதான் இருப்பாங்களா? வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்? சோறு சார். வாட்ஸ் யுவர் வீக்னஸ்? அதுவும் சோறு தான் சார். அப்புறம் அப்புறம் தம்பி என்ன பண்ணின இருக்கான்? அவனா ஐஸ்கிரீம் சாப்பிடறான். நீ ஐஸ்கிரீம் சாப்பிடலையா? இப்பெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட கூட பயமா இருக்கு தெரியுமா? ஏன், என்ன ஆச்சு? ஃபீவரா? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என் இதயத்துல இருக்க உனக்கு குளிரும்ல? ஆமால. அப்போ நீ சரக்கு அடிச்சா அவளுக்கு போதையாமா? கோழிபுரம் முட்டையில இருந்து கோழி வரும், வாஜியாரபுரம் முட்டையில இருந்து வாஜியார் வருவாரா? பாம்பு எத்தனை தடவை படம் எடுத்தாலும் அதால தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. தம்பி, கடைக்கு போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம், எங்க அம்மா கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். சரி, கண்ணு நோண்டி எடுத்துட்டவல்ல. நீங்க சரியா நம்மள எடு பாப்போம். எடுத்துட்டா அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுங்க. எடு. அப்புறம் அழுவ கூடாது, கண்ணை எடுத்துரு. யாரு? நான் எனக்கு அந்த புத்தி இருக்காது. பாப்போம்மா, கண்ணை எடுங்க. தெருவுல மேஜிக் பண்றவங்க இருப்பாங்க, அவங்களும் ஒரு காமெடி பண்ணிடுவாங்க. வச்சு ஒரு பெரிய கல் அப்படின்னு தூக்கி போட்டார், அப்படி 1000 ரூபாத்தால மாத்தினார். இன்னொரு சின்ன கல் இப்படின் தூக்கி போட்டார், அது 500 ரூபாத்தால மாத்தினார். இப்படியே மாத்திக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு பொருளா. எல்லாம் மேஜிக்லாம் முடிஞ்சு 1/2 மணி நேரம், உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்றார். ஒருத்தர் இவ்வளவு பெரிய கல் வச்சு தமிழ்னு போட்டாங்க. என்னங்க இது, 1000 ரூபாத்தால மாத்திக்குங்க? நீங்க எல்லாத்தையும் மாத்துவீங்களே? அது நம்ம எதிர. சும்மா இருடா அம்மா, எனக்கு தம்பி பாப்பா வேணுமா? அப்பா துபாய் போயிருக்கிறார்ல, வரட்டும், வந்த உடனே நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். எனக்கு இப்பவே தம்பி பாப்பா வேணும், நீ ஏதாவது ரெடி பண்ணி கொடு, அப்பா வந்தா நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா தம்பி? சாம்பார் ஆப்பு எனக்கு எப்ப பாரு, போன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்பா, நான் பக்கத்து வீட்டு ஆன்டிக்குரு விளையாண்டு இருந்தேன், அப்ப அந்த அங்கிள் வந்து அடிச்சாரு. அந்த அங்கிளுக்கு இதே வேலையா போச்சுடா, போன வாரம் என்ன அப்படித்தான் அடிச்சாரு. நீங்க யார் தேடுறீங்க? என் ஒய்ஃப காணும் தேடிட்டு இருக்கேன். நானும் என் ஒய்ஃப காணும் தான் தேடிட்டு இருக்கேன். உங்க ஒய்ஃப் எப்படி பாருங்க சார்? அவங்க பாக்குறதுக்கு ஃபேரா, ஸ்லிம்மா, நல்ல மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, நல்ல அழகா இருப்பாங்க சார். உங்க ஒய்ஃப் அவ எப்படி தான் சார்? வாங்க உங்க ஒய்ஃப். நோ 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 நோ. பவர் கண்ணாடியா மச்சான் அது? ஆமா மச்சான். என்ன பண்ற? பவர் கண்ணாடி சொன்னேன். என்ன ஏதாவது ஒரு அனிமல் ஜூக்கு கூட்டிட்டு போங்களே. சரி கிளம்பு. எந்த ஜூக்குங்க போறோம்? உங்க வீட்டுக்கு தான். ஏன்டா நேத்து வரல? எங்க பாட்டி செத்து போச்சு. உங்க பாட்டி எப்ப செத்துச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்துக்கு நேத்து ஏன் வரல? அன்னைக்கு செத்த அன்னைக்கு நான் லீவ் எடுக்கல. எடுத்துக்கிறேன், ஹெல்ப் எடுத்துக்கேன். அடுத்து பின்னா நினைக்கிறேன். நீ ஏன் நேத்து வரல? 10 தோப்புக்கரணம் போடும். 20 தோப்புக்கரணம் போட்டேன். இல்ல 10 போடுறதுல 20 போடுற. நான் நாளைக்கு வரமாட்டேன். அதுக்காக சேர்த்து ஒரே போட்டு போயிடலாம். தலைவரே, நீங்க இப்ப தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு பிச்சை எடுக்க போயிடலாம். ஆமா, கேரளாவுக்கு போயிட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் 10 ரூபா போடுறீங்க, இங்கே துண்டை விரிச்சம் பார்த்துக்க அவ்வளோ 500-100 ரூபாயுமா உழுது, செத்த பேர 8 வார. இன்னைக்கு எந்த கோயிலில் சோறு போடுறாங்க?
ரொம்ப சோகத்தோட காலில் உட்காந்தாரு. என்னயா ஏன் இப்படி உட்காந்துருக்க? வீட்டுக்காரிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி 30 வருஷமா ட்ரை பண்றனியா முடியல? ஏன் என்ன, அவ வாடகை கேக்குறையிலதான் குறிக்கோளா இருக்கு. அவ இப்ப ஒய்ப்புக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ கீழே வணக்கம் அன்னைக்கு ஒரு சாங்கு பாடியிருக்கேன், நான் பேர் கைலாத்துக்கும் பட்டிக்கோட்டை அண்டானே ஊருக்குள்ள நம்மானே இந்த சாங்கு எங்க அரிசிமாமாக்காக பாடியிருக்கேன். அதுக்கு ஒரு கம்யூனிட்டி மகிழத்து கால் பண்ணி கேட்கறேன்னா பட்டுக்கோட்டையில இருக்கடா டார்லிங் அந்த சாங் எனக்கு தானே கேட்குற அப்படிங்க. இந்த சாங் உனக்கு இல்லை, என் ஹரிஸ் மாமாக்காக இந்த சாங் நான் டெலிகேட் பண்ணுறேன். சரியா ஹரிஸ் மாமா எங்கே இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க. சரியா சீக்கிரமாக வந்துடணும், மீட் வச்சுருக்கங்க. அப்புறம் படத்துலலாம் நடிக்க போகணும், நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான். வந்தால் மட்டும் போது. சரியா இந்த சாங் வந்து ஹரிஸ் மாமாக்காக டெலிகேட் பண்ணுறேன். சரியாடா இன்னொருக்கா நீ ஃபோனை போட்டு கீழே போட்டு கேட்டால் பட்டு கொண்ட மகி மகிட்டு போயிடுவேன். மொபைல் கடை தானே வேலை செய்கிறேன், இல்லை மொபைல் கடை ஒன்றுதா இது ஓடட்டு சொல்லித்தரேன். முடிஞ்சு முதல்வர் வந்துருச்சு. அந்த பொண்ணு அப்படி உட்காந்துருந்துச்சு, இவன் எப்படி உட்காந்தான் பக்கமாக நெருங்கி வந்து மரகாதான் அப்படின்னா என்ன அப்படின்னு என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா போங்க பைத்தியம் அப்படின்னு. இவன் பயந்தவனா என்ன, ஒரு 4 வருஷம் பைத்தியார் ஹாஸ்பிட்டலில் இருந்தவன், அதெல்லாம் மறைச்சு தான் கல்யாணம் பண்ணோம், இப்படி இப்படி தெரிஞ்சுன்னு தெரியல அப்படின்னு அதை மறைக்கணும்ல. ஆமாம் மரகாதான், அது உனக்கு எப்படி தெரியும், நீ இருந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன், நீ 4வது வார்டு நான் 6வது வார்டு. இப்போ ரெண்டு பேருக்கு அவமானமாக போச்சு, என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிக்கிட்டு இதை சமாளிக்கணும்னு சொல்லி வேற மாதிரி கேட்டான். மரகதான் உனக்கு நான் வேணா பங்களா கட்டவா உன் பேரில் அப்படின்னு வேணாம். சரி அப்போ பெரிய நினைவு தூண் கட்டுறேன் வேணாம். சரி அப்போ உன் பேரில் ஒரு பெரிய தேட்டர் கட்டவா வேணாம். என்ன தான் கட்ட மூலம் வேட்டியை கட்டி, நீ எங்கே உட்காந்துருக்க வேட்டி எங்கே எடுக்கணும் பாரு, அதை மூலம் எடுத்து கட்டியா. சரி ரெண்டு நாளைக்கு லீவு, வெள்ளி சனி லீவு, நான் போயிருவேன், ரெண்டு நாளைக்கு வர மாட்டேங்க. ஸ்டோர் ரூம் கரெக்டாக பார்த்துக்கணும், திருடைய வேணாலும் வந்தா திருடு திருட்டு பொருள் போச்சு. உங்க 3 பேத்துக்கு மாச கடைசி வரைக்கும் நான் சோறு வர மாட்டேன், மீன் தர மாட்டேன், சப்பாத்தி தர மாட்டேன், குச்சி தர மாட்டேன், சிக்கன் தர மாட்டேன், மட்டன் தர மாட்டேன். லாஸ்ட் இந்த மீன் தான் லாஸ்ட். டெய்லி உங்களுக்கு மீன் வேணும்னா ஒரு பொருள் திருட்டு போக கூடாது, இல்ல உங்களை எல்லாத்தையும் சிக்கன் மட்டன் ஆக்கி பொறிச்சிருவேன். இப்படி உனக்கு வயசாயிருச்சு, நீ மட்டன் ஏங்க உங்க ஷர்ட் மேல லேடிஸோட முடியே காணோம். இப்பயாச்சும் என்ன புரிஞ்சுக்கோமா, நான் அவன் இல்லை. மரியாதையா சொல்லிடு, முடி கொட்டாம இருக்க அதுக்கு என்ன ஷாம்பு வாங்கி கொடுத்த? ஆட்டோமேட்டிக்கலி டங்கர்ஸ் டங்கர்ஸ் பியாஜி லோகே பியாஜி லோகே கூகிளி கூகிளி சி சி டப்பு டப்பு. இது எங்க குஷ் பேப்பர் கிடையாது மேடம், குஷ் பேப்பர் மாறி இருக்கு மேடம். உங்களுக்கு மாறி இருக்கா மேம்? எனக்கு மாறி இருக்கு, எல்லாருக்கும் மாறி இருக்கா? சரி இருங்க நான் ஆபீஸ்ல என்னன்னு கேக்குறேன். மேம் அடிஷனல் சீட். குவெஸ்சன் பேப்பரே மாறி இருக்கு, இது கூட தெரியாம என்ன எழுதிட்டு இருக்க? தந்தம் குடு. நம்ம குவெஸ்சன் பேப்பர் கணவன் குடித்து வந்தால் மனைவி கண்டிப்பா ஆம்லெட் போட வேண்டும், இது சட்டத்தில் உள்ளது. அப்படியே பெப்பரும் கொஞ்சம் தூக்கலா போட வேண்டும், அப்படியே கொஞ்சம் விஷமும் கலந்து கொடுக்க வேண்டும், இதுவும் You wouldn't.